திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிற அமராவதி அணையை ஒட்டி இருக்கிற கல்லாபுரம் கிராமம். கிராமத்தை சுற்றி இருக்கிற தமிழ் சினிமா இன்று வரை தவிர்க்க முடியாத ஷூட்டிங் ஸ்பாட். சரத்குமார் மீனா நடித்த மாய் படத்தில் வர்ற நிலவே வான்நிலவே வான்நிலவே பாட்டு, இயக்குனர் விக்ரமன் இயக்கத்தில் விஜயகாந்த் வினிதா நடித்த வானத்தை போல படத்தில் வர்ற மைனாவே மைனாவே இது என்ன மாயம் பாட்டு, அப்புறம் தனுஷ் டபுள் ஆக்ஷன் நடித்த கொடி படத்தில் வர்ற ஏ சுழலே அழகி விலகி களைகட்டி போறவளே பாட்டு என, டைரக்டர் அருண்ராஜா காமராஜா இயக்கத்தில் உதயநீதி நடித்த நெஞ்சுக்கு நீதி படத்தோட ட்ரெய்லரில் வர டாப்பாங்கில் ஹெலிகாம் முதல் ஷாட்டே இந்த தொட்டிப்பாளம்தான். உதயநிதியும் மயில்சாமியும் ஜீப்பில் போகிற சீன் இங்கு எடுக்கப்பட்டதான். இது மட்டுமில்லை, இந்த தொட்டிப்பாலத்தை சுற்றியும் இருக்கிற வயல்வெளிகளிலும் பாறைகளிலும் எடுக்கப்பட்ட படங்கள், லிவிங்ஸ்டன் நடித்த என் புருஷன் குழந்தை மாதிரி, குஷி படத்தில் மேகம் கருக்குது பாட்டோட ஓப்பனிங்கில் ஜோதியா பாறையின் மேல் ஓடி வருகிற சீன், ஜெயம் ரவி நடித்த பூமி படத்தில் ஜெயம் ரவியும் சதீஷும் பாறையின் மீது நின்று விளையாத விளை நிலங்களை பார்த்து பேசுகிற வசன காட்சி, கல்லாபுரம் பாலத்தில் எடுக்கப்பட்ட படம் ஜெயமரவி நடித்த முதல் படமான ஜெயம் படத்தில் வர்ற கோடி கோடி மின்னல்கள் பாடலில் ஜெயமரவியும் சதா என ஃப்ரெண்ட்ஸோட பாலத்தின் மேல் சைக்கிளில் வருகிற சீன், நான் ஏற்கனவே சொன்ன தனுஷ் நடித்த கொடி படத்தின் பாடலின் தொடர்ச்சியும் இங்கு எடுக்கப்பட்டதுதான். கல்லாபுரம் கிராமத்தை கடந்து போகிற அமராவதி ஆற்றில் நான் பார்த்த ரொம்பவும் அலட்சியமான ஒரு சம்பவம் என்னென்னா, தண்ணிக்கு நடுவே இருக்கிற பாறை மேலே வெயிலுக்கு இதமாக படுத்திருக்கிற முதலை. அமராவதி அணையின் உள்ளே முதலை இருக்குன்னு போர்டு வச்சிருக்கிற மாதிரி இந்த பாலத்தின் மேலே ஒரு எச்சரிக்கை போர்டு வச்சா நல்லா இருக்கும். ஏன்னா முதலையினால் வர்ற ஆபத்து தெரியாமல் இந்த கல்லாபுரம் ஊரை சேர்ந்த ஒருத்தர் அது ஒன்றும் பண்ணாது, அது எங்களுக்கு பழகிடுச்சு என சொன்னார்.